ஹாய் காய்ஸ், ஹாய் ஹாய். இன்னைக்கு வந்து காதல் படத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக 15 ஆண்டுகள் கொண்டாடுற இந்த தருணத்தில் காளிதாஸ் படத்தையும் கொண்டாடிட்டு இருக்கோம். வெற்றி கொண்டாடுற நாளில் இது ரெண்டுமே கம்மி டேட், ஒரே டேட்டில். ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. ஆக்சுவலாக எனக்கே ஒரு பெரிய ரிமைண்டர். ஆக்சுவலாக 17/17/2004 காதல் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்போ இதே டேட்டில் 17/17/2019 காளிதாஸ் படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு. காலில் ஏதோ உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு காளிதாஸ் இருக்குங்க? நீங்கள் சொல்ல சொல்ல தான் எனக்கு இதெல்லாம் ரெக்லெக்ட் ஆகுது. டிசம்பர் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏன்னா காதல் ரிலீஸ் ஆச்சு, வெயில் ரிலீஸ் ஆச்சு, ரெண்டும் பெரிய ஹிட். இப்போ அதே மாதிரி இதே டிசம்பரில் ரிலீஸ் ஆன காளிதாஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய சக்ஸஸ். ஆமாம், ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். காதல் வந்து பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆன மாதிரி இன்னைக்கு காளிதாஸ் ரீச் ஆயிருக்கு. 14 வருஷம் ஒரு வெற்றிக்கு பிறகு இந்த வெற்றிக்கு நடுவில் குட்டி குட்டி வெற்றிகள் நிறைய நீங்கள் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. பட் இந்த சக்ஸஸ் சம்திங் ஸ்பெஷல், ஏன்னா ஆடியன்ஸ் பெருசு பெரிய லெவலில் கொண்டாடி இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கூட ரொம்ப ஹாப்பி. வர்த்தக ரீதியாகவும் வந்துட்டு வி ஆர் டூயிங் ரியலி வெல். ஸோ தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஓகே, காளிதாஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் கமெண்ட் என்ன? காதலுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க, காளிதாஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் கமெண்ட் இது வரைக்கும் வந்ததுலேயே? போலீஸ் ஆஃபீஸராக சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு வந்துச்சு. அடேங்க, ஸோ இன்னும் அடுத்தடுத்த படங்களை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அதாவது போலீஸஸை போட்டு மாதிரி மீசை முறுக்கி பல இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸில் கொடுப்போம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் கன்க்ராட்ஸ் ஃபார் போத் த மூவிஸ். காதலுக்கும் சரி, இத்தனை வருஷமாக காதலில் கொண்டாடிட்டு இருக்க எல்லா காதலர்களுக்கும் காதல் அப்படின்னு வந்தாலே அந்த கிளைமேக்ஸ் வந்து மறக்கவே முடியாது. காதல் காளிதாஸுமே இப்போ ஒரு காதல் படம் தானே? ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபிலிம் தானே. டுவர்ஸ் தி எண்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் சஸ்பென்ஸ் சொல்ல விரும்பல, பட் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற லவ் சொல்கிற படம் தானே காளிதாஸ். ஆமாம், அது வந்து இளமை காதல், இது வந்து கல்யாணமான திருமண காதல். திருமண காதல் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, பாய் பாய் காய்ஸ். பரத்தை லவ் பண்ணுற எல்லாருமே, பரத்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே மறக்காம அடுத்த படமும் காலை தான் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பாய் பாய் காய்ஸ், லவ் யூ.